Taste the Daily. தற்போது அண்மைச் செய்தி. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பகுதியில் குடும்ப தகராறில் செல்வ கணேஷ் என்பவர் தன்னுடைய 6 மாத கர்ப்பிணி மனைவி 6 வயது மகளை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தானும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் உதயகுமாரிடம் வழங்க கேட்கலாம். வணக்கம் உதயகுமார், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக, கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வெங்கமேடு விவிஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வ கணேஷ், இவரது மனைவி வந்து கல்பனா மற்றும் கல்பனா மகள் சாரதி பாலா அவர்கள். இவங்க பூர்வீகம் தென்காசி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் வந்து கடந்த 7 ஆண்டுகளாக வெங்கமேடு பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் உள்ள ஜவுளி ஏற்றுமதி நிறுவனம் வந்து கூலி வேலை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் வந்து செல்வ கணேசன் வந்து 6 மாத கர்ப்பிணி ஆனால் தனது மனைவி கல்பனா மற்றும் சாரதி பாலா ஆகிய இருவரையும் கழுத்து நேர்த்து கொலை செய்துவிட்டு அவரும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டது தற்போது கரூர் மாவட்டத்தை பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுகுறித்து வெங்கமேடு காவல்துறையில் வந்து தற்போது முதல்கட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் அரசு மருத்துவக்குழுவில் வந்து தற்போது செல்வ கணேசன் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். பிரபாகரன், விவரங்களுக்கு நன்றி உதயகுமார்.